Hello friends, welcome to Spicy Food Lover. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நெல்லிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுவரைக்கும் நீங்க சமைக்கலனா கண்டிப்பா அந்த நெல்லிக்காய் கிடைச்சதுனா இதே போல நீங்க குழம்பு செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க friends. ரொம்பவே சூப்பரா இருக்கும். நான் வீட்ல அடிக்கடி செஞ்சு சாப்பிடுறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நெல்லிக்காய் குழம்பு செய்ய 1 கப் அளவுக்கு அரை நெல்லிக்காய் எடுத்துக்கேன். இது பத்தின நமக்கு வீடுகள்ல ஈஸியா கிடைக்கும். Wash பண்ணி எடுத்துர்க்கேன் 1 கப் அளவுக்கு நமக்கு போதும் இந்த நெல்லிக்காய் கிடைச்சதுனா நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபி செஞ்சு பாருங்க फ्रेंड्स வாங்க இன்னைக்கு நெல்லிக்காய் குழம்பு செய்யிறதுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பருப்பு வேக வச்சிரலாம் 100 கிராம் அளவு பருப்பு ஒரு குக்கர்ல சேர்த்துட்டு இந்த பருப்பு நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பருப்பு ஒரு தடவை அலசி எடுத்தோம் நம்ம அதுல உள்ள டஸ்ட் எல்லாம் வந்துரும் இது போல க்ளீன் பண்ணிட்டு தண்ணியை வடிச்சிரலாம் தண்ணி வடிச்சிட்டேன் பருப்பு வேக வைக்கிறதுக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா அடுத்ததா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா வேகட்டும் மூடிட்டு வெயிட் போட்டுட்டு நம்ம ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா குழம்புக்கு தேவையான அளவு வெங்காயம் தக்காளி எடுத்துக்கலாம் 3 பெரிய வெங்காயம் 3 சின்ன தக்காளி எடுத்துக்கங்க இத எல்லastype நம்ம இப்ப பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாம் 3 தக்காளி பழத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த குழம்புக்கு பாத்தீங்கன்னா புளி சேர்க்க மாட்டோம் அதனால தான் 3 தக்காளி பழம் எடுத்துக்கேன் இந்த தக்காளியோட புளிப்பும் நெல்லிக்கையோட புளிப்பு தான் நமக்கு குழம்புக்கு फ्लेவர கொடுக்க போறது. பொடியே நல்லா கட் பண்ணிட்டு தக்காளி எடுத்துக்கலாம். அடுத்து தான் நம்ம வச்சிருக்கிற வெங்காயத்தையும் இது போல நீள வாக்குல கட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 பெரிய வெங்காயம், 3 தக்காளி. வேற எது நம்ம காய் ஏதும் சேர்க்க போறது இல்லைங்க. அடுத்து தான் நெல்லிக்காய். அவ்வளவுதான் ரொம்பவே சுலபமா செய்யக்கூடிய இந்த ரெசிபி டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். 3 வெங்காயத்தியமே இது போல நீள வாக்குல கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம இப்ப குழம்பு தாளிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வெச்சுக்கலாம் இதுல ஒரு 4 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் அடுத்து தான் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இதல சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா பொரியட்டும் அடுத்து தான் நம்ம நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஆனியன் சேர்த்துட்டு நல்ல ஆனியனை வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் கலர் மாறற அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பாருங்க நல்லா ஓரளவு வதங்கிடுச்சு இது போல கொஞ்சம் சுருள வதங்கனதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி இது போல பொடியா நறுக்கி இருக்கங்க சேர்த்துட்டு இது ரெண்டையுமே நல்லா நம்ம இப்ப வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கும்போது குழம்பு நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் வெங்காயத்தையும் ஒரு தக்காளியோட சேர்த்துட்டு ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா மசிஞ்சி வதங்கட்டும் பாருங்க நம்ம சேர்த்த தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இது போல நல்லா வதக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம இந்த குழம்பு செஞ்சாலுமே டேஸ்ட் நல்லா இருக்குங்க தக்காளியை நல்லா இந்த அளவு வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற அரை நெல்லிக்காய் இதல சேர்த்துக்கலாம் நெல்லிக்காய் சேர்த்துட்டு நெல்லிக்காவும் கொஞ்ச நேரம் வதங்கணும் வாஷ் பண்ண நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நெல்லிக்காயையும் ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் நம்ம அப்படியே வதக்கிக்கலாம் சீக்கிரமாவே வெந்துடுங்க நெல்லிக்காய் நம்ம வதக்கி சேக்கும்போது நல்லா mix பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும் கொஞ்சம் கலர் மாறும் நல்லா வதங்கிட்டு இருக்கு நெல்லிக்காய் வதங்கும்போது நம்ம பருப்பு ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க நல்ல பருப்பு வெந்துருச்சு சரியா வேகல அப்படினா நீங்க என்ன செய்றீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு ஸ்மாஷ் பண்ணுறோம் இல்லைங்களா இதை வச்சுட்டு நல்ல பருப்பை அமுத்தி விடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக கொஞ்சம் முழுசாக இருக்கிற பருப்பெல்லாம் வந்துட்டு நல்லா மசிஞ்சு வந்துடும்
இது போல நல்லா அமுத்தி விட்டுக்கலாம். இப்போ என்ன ஆகுனா எல்லாமே ஈவனாக நம்மளுக்கு குழஞ்சி வெந்த மாதிரி சூப்பராக வந்துடும். அவ்வளோதாங்க, இது நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போது எல்லா பருப்புமே நல்லா குழஞ்சி வந்திருக்கும் ஈவனாக. அவ்வளோதான், நம்மளுடைய பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த அந்த நெல்லிக்காயெலாம் லைட்டாக கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம தாளித்து குழம்பு பருப்புலாம் சேர்க்கும் போது நல்லா வெந்துடும் சீக்கிரமாகவே. குழம்புக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம நெல்லிக்காயோடைய சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை சீக்கிரமாகவே போயிடுங்க. நம்ம குழம்பு வந்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இருக்காது, நல்லா இது போல் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம பருப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். வேக வச்ச எல்லா பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் பருப்பு கம்மியாக, கொஞ்சம் குழம்பு தண்ணியாக இருக்கணும்னா கம்மியாக பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துட்டு நம்ம பத்தலைன்னா அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கம்மியாகவே சேருங்க உப்பு எப்போதும். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம குழம்பு கொதிக்க விட்டுடலாம். ரொம்ப நேரம் டைம் எடுக்காதுங்க, நம்ம எல்லாமே வதக்கி சேர்த்ததுனால 5-8 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 4 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பை மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு நம்ம கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவலாம், நல்ல வாசனையாக இருக்கும் குழம்பு. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த அந்த உப்பு புளி காரம் எல்லாமும் குழம்பு நல்லா மிக்ஸ் ஆகி டேஸ்ட் சூப்பராக வருங்க. இந்த நெல்லிக்காயில் உள்ள புளிப்பு ஃபுல்லாக குழம்புல இறங்கிடும். குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் நம்மளுக்கு புளி சேர்த்த மாதிரி புளிப்பாகவே இருக்கும். நெல்லிக்காயை லைட்டாக அமுத்தி பார்க்கும்போது நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. கடைசியாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இதில் தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம். 1/4 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துட்டு 1-2 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சிடலாம் குழம்பு. தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தால் போதும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பால் சேர்க்கும் போது அந்த புளிப்போட நம்ம தக்காளி புளிப்பும் நெல்லிக்காய் புளிப்பும் தான் இருக்கும். கொஞ்சம் தேங்காய் பால் சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய கொதி வந்துட்டுருக்கு பாருங்கள். கொஞ்சமாக மல்லித்தழை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான நெல்லிக்காய் குழம்பு செம்மையாக ரெடி ஆகிடுச்சிங்க. சாதத்துக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதில் நம்மளுக்கு அந்த புளிப்புலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெல்லிக்காய் உள்ள அந்த புளிப்பு வந்து குழம்புல இறங்கிட்டோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும்.